அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் பிராந்திய அபிவிருத்தி அமைச்சு மீதான குழுநிலை விவாதம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் ராணுவம் வசமிருக்கும் 617 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் முன்வைத்து உரையாற்றிய போதே இந்த சொற்போர் ஆரம்பமானது. எல்லாவற்றிற்கும் ராணுவத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டாம். எல்லா தோல்விகளுக்கும் ராணுவத்தை காரணம் காட்ட வேண்டாம். நீங்கள் இந்த இடத்தில் இருப்பதற்கான காரணமும் ராணுவம் தான். விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் உங்களால் வடக்கில் ஜனநாயகமாக அரசியலில் ஈடுபட்டிருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு விடயங்களிலும் ராணுவம் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்திக் கொள்ளவும். இது பொதுமக்களின் காணி. யுத்தத்தின் பின்னர் செட்டிக்குளம் பகுதியில் இடம்பெயர்ந்தனர். அப்போது இராணுவத்தினர் மக்களின் காணிகளை கபளீகரம் செய்தனர். எனவே இராணுவம் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். நாட்டில் அபிவிருத்தி வரும்போது இராணுவமும் அபிவிருத்தி செய்யப்படும். எனவே பாரிய காணிகள் தேவைப்படும். தெற்கில் அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைக்கின்ற போது பலரது காணிகள் பெறப்பட்டன. இந்த நாட்டில் எல்லா இடத்திலும் இராணுவம் இருக்க வேண்டும். இராணுவம் வடக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என உங்களால் கூற முடியாது. வடக்கில் மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலும் இராணுவ முகாம்கள் இருக்க வேண்டும். எனவே அவற்றை ஸ்தாபிப்பதற்கு நீங்களே சரியான இடத்தை காண்பியுங்கள். எனது பார்வையில் இதனை விளங்கப்படுத்துகின்றேன். அபிவிருத்திக்கென காணிகள் பெறப்பட்டால் அதனை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஆனால் வட்டுவாகல் பிரதேசத்தில் பொதுமக்களின் காணிகள் கைப்பற்றப்பட்டு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த காணியை சுற்றுலாவுக்காக பெற்றிருக்கலாம். முள்ளிவாய்க்காலில் இராணுவத்திற்கு புறம்பான காணி இருக்கின்றது. எனினும் மக்களின் காணிகள் அனைத்தையும் இராணுவம் பெற்றுக் கொள்வதே பிரச்சினைக்குரிய விடயமாகும். எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இராணுவ அடக்குமுறையின் கீழ் மக்களின் காணிகளை அபகரித்தது சரிதானா என்றுதான் நான் கேட்கின்றேன். இராணுவ பிரசனங்களை குறைத்து முல்லை மாவட்டத்தில் இராணுவம் அபகரித்த காணிகளை விடுவித்து மக்களை தாமாக வளர்ந்து எழ உதவுவீர்கள் எனின் உங்களை நம்பலாம். உங்கள் நல்லிணக்க முயற்சிகளை நம்பலாம். அண்மையில் கேப்பாவளவு கிராம மக்களுக்கு காணிகள் விட்டு தருவதாக கூறிய இராணுவம் மக்களை முகாம்களுக்கு அழைத்து பகுதி பகுதியாக பிரித்து அழைத்து பணம் தருவோம், வீடு கட்டி தருவோம், வேறு காணி தருவோம் என ஆசை வார்த்தை கூறி பிரித்தாலும் தமது தந்திரத்தை பிரயோகிக்க முற்பட்டிருக்கிறார். இது சரிதானா? வடகிழக்கு தமிழ் பேசும் நமது மக்களின் பூர்வீக பிரதேசம். வடகிழக்கை நிரந்தரமாக பிரித்துவிட இன்றைய அரசு மட்டுமல்ல முன்னே அரசும் முயன்று வருகிறது. தமிழ் முஸ்லிம் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இது. நாடாளுமன்றத்தில் இனவாதத்தை பிரயோகிக்க வேண்டாம். முன்னரும் இவ்வாறு இனவாதத்தை தூண்டியதால் பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிட்டது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இப்படி பேசுவதற்கு கூட உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதனை ஞாபகத்தில் வைத்திருக்கவும். இணைப்பு என்ற ஒரு கருத்து வரும்பொழுது அங்கு தமிழ் முஸ்லிம் மக்களுக்குரியது. எனவேதான் நான் அந்த கருத்தை கூறியிருந்தேன்.